இன்றைய மன்னா சங்கீதம் 106 முதலாவது வசனம். அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த சங்கீதத்தில் இந்த வசனத்தில் ஒரு பகுதி சொல்கிறது அவர் நல்லவர். கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை பார்த்து நாம் சோர்ந்து விடுகிறோம். உண்மையாகவே கர்த்தர் நல்லவர் தானா? அவர் நல்லவராயிருப்பார் என்றால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் தீங்கு அனுமதிக்கப்படுகிறது? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறேன் என்று கேள்விகள் எழும்பலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மளை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹி இஸ் ஆல்வேஸ் குட். கர்த்தர் எப்பொழுது நல்லவர். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நல்லவராக இருக்கிறார். ஆகவே உங்கள் விசுவாசத்தை தளர்ந்து விடாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுங்கள். எனக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று திரும்ப சொல்லுங்கள். சூழ்நிலைகளை பார்த்து சந்தேகப்படாதிருங்கள், சூழ்நிலைகளை பார்த்து அவிசுவாசப்படாதிருங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார். அதனால்தான் வேதம் சொல்கிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்று சொல்லி அவரை துதித்து பாருங்கள். அவர் நல்லவராய் இருக்கிறபடியினால் துதிக்கு பாத்திரராயிருக்கிறார். இன்றைக்கு உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லா குழப்பங்களின் மத்தியிலும் எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலும் ஆண்டவரே, நீர் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லி பாருங்கள். அற்புதங்களை பார்ப்பீர்கள். ஜெபிப்போமா. தகப்பனே, எங்களுக்கு எப்பொழுதும் நீர் நல்லவராகவே இருக்கிறேன். எங்களுடைய நெருக்கத்தின் மத்தியில், எங்களுடைய குழப்பங்கள் பிரச்சனைகளின் மத்தியில் நாங்கள் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறோம், நீர் எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறேன். ஒருபோதும் எங்களை தீமை செய்ய மாட்டீர். நீர் எங்களுடைய நல்ல ஆண்டவர், நல்ல ஆத்தும நேசர். உம்மை நாங்கள் நேசிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். அப்பா, எல்லா பிரச்சனைகளிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுவிப்பீராக, நெருக்கங்களிலிருந்து விடுவிப்பீராக, குழப்பங்களிலிருந்து கர்த்தர் விடுவிப்பீராக. கர்த்தர் அற்புதங்களை செய்யப்போகிறக்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்ய இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.